பாபா தான் காண முடியும். மூலையில் எதனா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்க்யூ கால் ஒன்று வந்திருந்தது. பம்ப் செட்டுக்குள்ளே பாம்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு காலையில் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். ஸ்பாட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா எப்படி நான் பார்த்தீங்க எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டால், நைட்டு 3 மணிக்கு பார்த்தப்பா இந்த மாதிரி காயிறு கட்டில் போட்டு படுத்துருந்தேன். அது கீழே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து மோட்ரு போகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. நான் வந்து மோட்டரெல்லாம் போடலப்போ அதனால் டவுட் போட்டு கீழே பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு போச்சு. நான் உடனே டோர் லாக் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து போயிட்டோன்னே பாம்பு பிடிச்சிட முடியாது, ஏன்னா அது எங்கே போய் பதுங்கியிருக்குன்னே தெரியாது. பாம்பில் பார்த்தீங்கன்னா நான் ஆளை பார்த்துட்டா உள்ளே போயிட்டு அந்த எதனா ஒரு கார்னர் வேஸ்டிங்ஸில் போய் பதுங்கிடும். அதாவது பார்த்தீங்கன்னா கிளியராக செக் பண்ணிவிட்டு அந்த ட்ரம்மெல்லாம் செக் பண்ணிவிட்டு ட்ரம்முக்குள்ளெல்லாம் ஏறுமானா ஒரு சில பாம்புகள் ஏறும். இப்போ இடமே இல்லை பதுங்கிறதுக்கு அப்படின்னா அதுக்குள்ளே போய் இறங்கி படுத்துரும். அதாவது பார்த்தீங்கன்னா கிளியராக செக் பண்ணி அந்த பாம்பை கண்டுபிடிச்சோம். அது என்ன பாம்புனா கண்ணாடி வீரியன் இருந்தது. இங்கிலீஷில் வந்து ரிசல் வைப்பர். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஹைலி வெனமஸ் ஸ்னேக்ஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்னேக்ஸ். தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்களால் நிறைய பேர் வந்து அதிகபட்சம் பேர் கடிப்பட்டு இறந்து போகிறாங்க. ஹியூமோடாக்சின் விஷம் உள்ள பாம்பு, ஒரு 1.5 அடி வரையும் எகிரி கடிக்கும். ஆனால் பயங்கரமாக சவுண்டு போட்டு நம்மளை எச்சரிக்கை பண்ணோம். நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தால் தான் கடிச்சிரும். அதனால் இந்த பாம்பு கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நைட்டில் போக சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் எடுத்துன்னு போங்க. இந்த வயல் வழியில் இந்த மாதிரி படுக்கிறவங்க இந்த மாதிரி கயிறு கட்டில் படுத்தா உங்களுக்கு சேஃபு. அப்புறம் அந்த பாம்பை சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணிட்டோம். எவ்வளோ சவுண்டு போடுது, எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெஸ்க்யூ பண்ணுறது நீங்களே பாருங்க. ஆமாண்ணா, அப்படி தானே இருக்கும். இல்லைப்பா, அது வருஷம் ஜாஸ்தி. தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதுலயே ரொம்ப நல்ல பாம்பு கூட இப்போ மோசமாக இருந்தது சொல்லுவோம். பாம்பு காது கிடையாதுண்ணா, காதுன்ற உறுப்பே கிடையாது.
எச்சரிக்கிறது அது நம்மளை கிட்ட வராத வந்தானா கச்சிருவேன். பயங்கரமாக இருக்கும் சவுண்டு, இது கம்மி மாட்டாது.